வணக்கம். நான் பாவனன் வழக்கறிஞர். நம்ம பாவனன் அட்வொகேசின்ற சேனலில் போன வாரம் பேசிக் கிரிமினல் லாஸ் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி இந்த வாரம் கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கறது, கம்ப்ளைண்ட்னா என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் முழு விவரமாக பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம், பேசிக்காக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுக்கறது தான் கம்ப்ளைண்ட் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கறது வந்து கம்ப்ளைண்ட் கிடையாது. நம்ம நேரடியாக நீதிமன்றத்து மூலமாக ஜட்ஜு முன்னாடி போயிட்டு அவங்க முன்னாடி கொடுக்கறதுக்கு பேர் தான் கம்ப்ளைண்ட். இப்போ ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றத்தை பற்றி காவல் நிலையத்தில் கொடுக்கறதுக்கு பேர் வந்து தகவல். இப்போது உங்கள் ஏரியாவில் ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றத்தை பற்றி அந்த குற்றம் நடைபெற்றிருக்கிற சம்மந்தப்பட்ட நபர் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இல்லை. நீங்களோ இல்லை அதை கேள்விப்பட்டவங்களோ யார் வேணாலும் போயிட்டு காவல் நிலையத்தில் தகவல் கொடுக்கலாம். அந்த தகவலை காவல் நிலையத்தில் கொடுக்கும்போது அது வாய்மொழியாகவும் கொடுக்கலாம், எழுத்து மூலமாகவும் கொடுக்கலாம். இப்போ வாய்மொழியாக நம்ம தகவல் கொடுத்தோன்னா அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற ஆஃபீஸர் இன்சார்ஜ்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை அவர் வந்து எழுதிக்கணும். எழுதிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து புகார்தாரர் யாரோ, அதாவது கம்ப்ளைண்ட் யாரோ, அவங்களுக்கு வந்து படித்து காமிச்சு அதில் இருக்கிற எல்லா சந்ததிகளும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட சைன் வாங்கிக்குவார். சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இப்போ ஒரு முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்கன்னா அந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணதை வந்து அந்த புகார்தாரருக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு ஃப்ரீயாகவே கொடுக்கணும். அது இப்போது பெண்களுக்கு எதிராக ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றத்துக்குண்டான தகவலை வந்து ஒரு உமன் போலீஸ் ஆஃபீஸர் தான் போய் வாங்கணும். அதே மாதிரி ஒரு ரேப் நடந்துச்சுன்னா அந்த ரேப் விக்டீம் கிட்ட ஒரு உமன் போலீஸ் ஆஃபீஸர் நேரடியாகவோ இல்லை அவங்க வீட்டுக்கோ இல்லை அவங்களோட விருப்பப்பட்ட ஒரு இடத்துக்கோ போயிட்டு அந்த தகவலை வந்து தகவல் வாங்கணும். அதே மாதிரி உடல் ஊடமுற்றோர் அப்புறம் மனநிலை பாதிக்கப்பட்டவர் இவங்க இருக்கும்போது அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து அவங்க போலீஸ் ஆஃபீஸர் அவங்க வீட்டுக்கோ இல்லை அவங்க விருப்பப்பட்ட ஒரு இடத்துக்கோ போயிட்டு அந்த தகவலை சேகரிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தகவல் சேகரிக்கும்போது அவங்க விருப்பப்பட்ட ஒரு நபர் அப்படின்னா அந்த சோஷியல் எஜுகேஷன் ஆஃபீஸர்ன்னு இருப்பாங்க, அவங்க முன்னாடி அந்த தகவலை வந்து சேகரிக்கணும். அந்த மாதிரி தகவலை காவலர்கள் வந்து தேவைப்பட்ட வீடியோவாகவும் பதிவு செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தகவல் பெற்றதுக்கப்புறம் அங்கே ஆஃபீஸர் இன்சார்ஜ் இருக்கார்ல போலீஸ், அவர் வந்து அந்த சம்பவம் நடந்த இடத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அங்கே அந்த குற்றம் நடந்த சொல்லப்போன அந்த நபரை வந்து கைதும் பண்ணலாம். நம்ம காவல் நிலையத்தில் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை அவங்க வாங்க மறுத்துட்டாலோ அல்லது அவங்க எந்த அந்த கம்ப்ளைண்ட்டில் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலைனாலோ நம்ம வந்து அவங்களோட உயர் அதிகாரிகளுக்கு வந்து அந்த புகாரை வந்து அடிக்கலாம். அதை வந்து போஸ்டாகவும் அடிக்கலாம், நேரடியாகவும் போய் அடிக்கலாம். அந்த தகவலை பெற்ற அந்த அதிகாரி வந்து என்ன பண்ணுவார்னா அவர் நேரடியாகவோ இல்லை அவரோட சப்பார்டினேட் மூலமாகவோ அந்த புகாரை வந்து விசாரணை செய்யலாம். உயர் அதிகாரிகிட்ட கொடுக்குற இதுவும் வந்து அவங்க எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலன்னா நம்ம தகுந்த நீதிமன்றம் மூலமாக அணுகி நம்ம ஒரு மனு போட்டு அந்த எஃப்ஐஆரை பதிவு செய்ய சொல்லி கேட்கலாம். இப்போ ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அந்த குற்றத்துக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்கிறத பற்றி சுப்ரீம் கோர்ட் லலிதா குமாரி விசஸ் ஸ்டேட் ஆஃப் யூபின்ற கேஸில் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு குற்றம் நடந்ததுக்கப்புறம் அது கைது செய்யக்கூடிய குற்றமாக இருந்துச்சுன்னா கட்டாயம் அதுக்கு வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சில கேசஸில், அதாவது குடும்ப தகராறு, அதுக்கப்புறம் கமர்ஷியல் அஃபென்சஸ், மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அஃபென்ஸ், ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து தவறான ஆப்ரேஷன் நடந்தாலோ அதெல்லாம் வந்து கவனக்குறைவில் வரும். அந்த மாதிரி அஃபென்சஸ் இந்த மாதிரி அஃபென்சஸ் இருக்கிறதெல்லாம் வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு என்கொயரி மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. கண்டக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எஃப்ஐஆர் பதிவு செய்வாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த என்கொயரி கண்டக்ட் பண்ணுறது வந்து 7 நாட்களுக்குள்ளே அந்த என்கொயரி முடித்து எஃப்ஐஆரை பதிவு செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்ப்ளைண்ட்லாம் என்ன, கம்ப்ளைண்ட்டுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஷியேஷன் என்னன்றதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்டில் சம்மந்தப்பட்ட நபர் அதாவது குற்றவாளி அவரை வந்து காவலர்கள் எப்படி கைது செய்வாங்க, கைது செஞ்சதுக்கப்புறான அதோடய நடைமுறைகள் என்ன, கைது செய்யப்பட்ட நபரின் உரிமைகள் என்னன்றதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாவனன் அட்வொகேசின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் போய் சேரணும்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.